நான் என் அன்பு மக்கள்கிட்ட சொல்வது கரிஞ்சீரகம் அதை பயன்படுத்துங்க. மிளகு மிளகை வந்து புழுங்கல் அரிசியோடு சேர்த்து மென்று மென்று முழுங்குங்க. ஒரு நாளைக்கு மூணு வேலையாலும் செய்யுங்க. அது எந்த நோய் தொற்றையும் உள்ளே விடாது. ஏன்னா பத்து மிளகு இருந்தால் பகவின் வீட்டிலும் சாப்பிட்லாங்கிறான். நான் அதுதான் செய்கிறேன். வண்டியில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நான் தப்பிச்சிருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வெந்நீர் அதிகமாக குடிச்சிக்கிறீங்க. அப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிற நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது, அதை கொஞ்சம் கடைப்பிடிங்க. நாட்டுக்கோழி சாறு குடிங்க, மிளகு ரசம் குடிச்சிக்கிட்டே இருங்க, ரசம் குடிங்க. இந்த முட்டை அப்போ காய்கறி உணவு பழங்கள் இதுகளை கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிற உணவுகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. என் பாதுகாப்பு என் நாட்டின் பாதுகாப்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா சரி. இது யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து இதில் நம்ம தன்னலத்தில் தான் பொதுநலம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு குடும்பமானவரை அதை நீங்கள் நம்ம தான் நம்மளுக்கு நாமே பாதுகாத்துக்கிறணும். அந்த பாதுகாப்பு தான் சமூக பாதுகாப்பாக மாறும். அதுதான் நான் அன்பாக வேண்டுவது. மற்றவரை இல்லைன்னா அரசு செய்ய தவிர்த்து டாக்டர் செய்ய தவிர்த்தார், அவர் பண்ணிட்டார், இப்படி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறது வேலை இல்லை. அது கவனமாக இருக்கணும்.